வாயிலே வைக்க முடியல, கேவலமா இருக்கு. ஆமா கல்யாணம் பண்ணுவே, பொண்டாட்டி வந்து நல்லா சமைச்சு போடுவோம். சாமி சாப்பிடு. சரி ஊத்து என்ன. பச்சைப்பயிர் குழம்பு. அதே பச்சைப்பயிர் தானே அரைச்சி தானே வச்சிருக்கிற? இல்ல இதே கேரளா ஸ்டைல வச்சிருக்கிறேன். நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டு எப்படி ருசி இருக்குன்னு சொல்லு, அப்புறம் நம்ம உங்களுக்கு செஞ்சு ஒரு நாளைக்கு செஞ்சு போட்டா கிடக்குது. சரி சரி, நல்லா இருந்தா சரி. அப்படி சொல்லுவாங்களோ. வாயிலே வைக்க முடியல, கேவலமா இருக்கு. இது எப்படி இருக்குது? இது அதான் ரசமும் தின்றலாம் மாட்டிருக்கு. பார்த்தீங்களா, இதுக்கு தான் வேறு மாதிரி செய்யறதுனாவே செய்யறது இல்லை. எப்போ முல கடைஞ்சி வச்சுருந்தானே தின்றுப்பா. அவ்வளோ கேவலமாகவே போயிடுச்சு. ஆமாம் கல்யாணம் பண்ணுவேன், பொண்டாட்டி வந்து நல்லா சமைச்சு போடுவோம். நானும் என்ன கல்யாணம் பண்ணவே மாட்டேங்கிறேன். உன்கிட்ட பொண்ணு எதுவும் அமைய மாட்டேங்குது. நானும் என்ன பண்ணிட்டேன், நானும் எத்தனை பொண்ணை தான் நான் பார்க்கறது? அது வந்து ஒன்பது கிரகங்களும் ஒரே நேர் ஓட்டில் இருக்கும்போது பிறந்த ஒருவன், அந்த ஒருவனுக்கு அது எதுவுமே நடக்காது. அப்படி எப்பேற்பட்ட இதில் வந்தவன் நான் நான் சும்மா சொன்னேன். உண்மையுமே குழம்பு வந்து ஒரு இந்த கேரளா டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இந்த கேரளா டச்சுன்னு சொல்லுவாங்க, செம்மையாக இருக்குது. அதுவும் இது வேறு நல்லா இனிப்பு, இனிப்பு அதிகமாக இருக்குது. இல்லை இனிப்பே ஒன்றுமே போடல சாமி, மசாலாலாம் போட்டு தூக்கலாக செஞ்ச. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இனிப்பு நிறையா வந்து காய் சாப்பிட்ற ஃபீல் இல்லைங்க. உண்மையாக ரொம்பவே நல்லா குழம்பும் சரி இருங்க பாருங்க, பேசக்கூட முடியல. அந்த டேஸ்ட் மோடி இழுக்குது. பீட்ரூட் நல்லா இருக்குது. அச்சோ காரம் இல்லாமல் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். காரம் சுத்தமாக இல்லை. ஐயோ ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் உங்கள் அப்பா பேசுமே, அதான் எனக்கு கொஞ்சம் பயம். காரமாக சுத்தமாக இனிப்பு அது டேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த குழம்பும் வந்து வேற லெவல் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இது எப்படி செய்யறதுன்னு ரெசிபி வேணும்னு கேட்டீங்கன்னா தான் நான் வீடியோ எடுத்து போடுவேன், இல்லைன்னா போடவே மாட்டேன். அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுறது இல்லையா அவங்க? லைக் பண்ணுறது இல்லை, பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அது நான் இப்போ கமெண்ட் அவ்வளோவா படிக்கிறது இல்லை, அதனால தான் எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதுவும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்க்குறீங்களே இல்லையான்னு. அப்புறம் இப்போ பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அது எப்படின்னு கீழே உங்களுக்கு காட்டுற பாருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா.